வணக்கம். இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம பழ புகழேந்தி அவர்களுடைய பிரிதொரு வேரில் புத்தல் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவும், அவர் வந்து 16 புத்தகங்கள் இது வரைக்கும் 16 கவிதை நூல்கள் படைச்சிருக்கிறார். அதற்காக பாராட்டு விழாவும் நடந்துகிட்ருக்கு. நான் அவருடைய நெருங்கிய நண்பன், அத்தோடு நாங்களாம் சக கவிஞர்கள், சக கலைஞர்கள், சக கவிஞர்கள்னு சொல்லலாம். அவர் எனக்கு ஒரு 25 வருடங்களாக தெரியும். ஒரு மிகச்சிறந்த கவிஞர், சேலத்தில் எனக்கு பிடித்த கவிஞர்கள் என்று என 100 கவிஞர்கள் சேலத்தில் இருக்கிறோம். அதில் பிடித்த கவிஞர்கள் ஒரு 10 பேர் சொன்னால் அதுலேயும் முதல் ஆளாக வருபவர் நம்முடைய பழ புகழேந்தி. அவர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் கவிதைகள் படைச்சிக்கிட்டே இருப்பார். இதில் வந்து ஒரு பெரியார் பற்றி ஒரு தனியாக ஒரு புத்தகம் போட்டார். அதே மாதிரி பிரிதொரு வேரில் பூத்தல் என்பது சேலத்தில் இருக்கிற கவிஞர்கள் எழுதின கவிதை நூல்களின் தலைப்பை வைத்து ஒரு கவிதை. இப்போ நான் வந்து வரம் மட்டுமல்ல அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கேன். எனவே அந்த வரம் மட்டுமல்ல என்கின்ற அந்த தலைப்பை வச்சு ஒரு கவிதை எழுதி அதை கீழே வந்து நிறைமதிக்காக அப்படின்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 62 கவிதைகள் இந்த நூலில் இருக்குது. எல்லாமே வெகு சிறப்பான கவிதைகளாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக எனக்கு படுவது வந்து குழந்தைகளை தேடும் கடவுள் அப்படின்னு ஒரு கவிதை. இது வந்து 92 பக்கத்தில் இருக்குது. இது வந்து சா கோபிநாத் என்கின்ற கவிஞர் குழந்தைகளை தேடும் கடவுள் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு. அது குறித்து இவர் ஒரு அந்த தலைப்பை எடுத்துகிட்டு இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. வெகு சிறப்பான கவிதை. கடவுளை வந்து எப்படி குழந்தையாக்குறாங்க, இன்றைய அரசியலை பேசுகின்ற ஒரு கவிதை. ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளை குழந்தையாக்கி ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது குறித்து அவர் பேசுகிறாரு. அதில் அவர் சொல்கிற ஒரு வரி வந்து ரொம்ப முக்கியமானது. தலைமைச் சீடன் பற்ற வைத்த கற்பூரத்தில் ஒரு ரயில் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வரியை வச்சுலாம் அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அந்த கவிதையை படிச்சிங்கன்னா அவர் எந்த அரசியலை பேசியிருக்கிறார்னு புரியும். எனவே ஒரு கவிதையை ஒரு அழகாகவும் செய்யணும், அதே சமயம் அரசியலும் பேசணும். நம்ம இலக்கியவாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு கலைஞனாக இருக்கலாம், அரசியலை தவிர்த்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் அதில் ஒரு அழகியல் இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்மளுடைய புகழேந்தி வந்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அழகாகவும் இருக்கும் அவருடைய கவிதைகள், அதில் அரசியலும் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ் செல்வன், தலைமையாசிரியர் கழகம், தமிழ் செல்வா எழுத்தின் முகவரி. புகழ் 16 வயது நிலை படைப்பு முதல் 16வது படைப்பான பிரிதொரு வேரில் பூத்தவை வரை எங்களுடைய இனிய தோழர் என்பதை விட சேலத்தின் சிறந்த படைப்பாளிகளில் ஒருவர். கரும்புலகையில் எழுதாதவையில் தொடங்கி அவருடைய இந்த 16வது படைப்பு வரை ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு முத்தை தந்தவர். அவருடைய சமீபத்திய படைப்புகளில் ஒப்புதலற்ற வாக்கு மூலங்கள் ஒரு இன்றைய இளைஞர்களை அல்லது இன்றைய சேலத்து படைப்பாளிகளின் கவனத்தை மீண்டும் பெற்றது என்று சொல்லலாம். ஒப்புக்கொள்கிறேன், எல்லார் வாழ்விலும் இருண்ட பக்கங்கள் உண்டு என்பதை. நான் அவற்றில்தான் எழுதி கொண்டிருக்கிறேன். வெளிச்சமாய் தெரிகிறது என் எழுத்து. எப்படி ஒரு கரும்பலகையில் வெளிச்சமாக ஒரு எழுத்து தெரியுதோ, என்னுடைய எல்லாருடைய இரண்டு பக்கங்களிலும் வெளிச்சமாக என்னை எழுத்து தெரியுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாடமாக, இன்னொரு கரும்பலகை எழுதாத ஒரு எழுத்தாக நமக்கு வந்து புரிய வச்சுட்டு போகிறாரு. அதே தொகுப்பில் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கவிதை, பல்லாங்குழி ஆட்டத்தை போல நம்மிடம் கையளிக்கப்பட்டது இவ்வாழ்க்கை. அதை கவனித்து பார்த்தீங்கன்னா, பல்லாங்குழி ஆட்டத்தை போல இரண்டு பேர் நடுவில் நின்று போட்டியாக நிறைய முத்துக்கள் எடுப்பதை ஒரு போட்டியாக நினைக்கிற மனநிலையில ஒரு விளையாண்டுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கைய, அடுத்தவன் இடத்தை வலிந்து சேர்ப்பது உங்கள் ஆட்டம். பல்லாங்குழி ஆட்டம் விளையாடுறவங்க தெரியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முத்தை விட அடுத்தவனுடைய ஆட்டத்தில் இருக்க முத்துக்களை எடுக்கிறது, வலிந்து சேர்ப்பது உங்களுடைய ஆட்டம். ஆனால் எனது இடத்தில் தானாய் சேரும் முத்துக்களை சேகரிப்பது மட்டும்தான் எனது ஆட்டம். நான் உன்னுடைய குழியை தொடச்சி எடுக்க மாட்டேன், என் குழியில தேடி தேடி முத்து போடுவேன், அதை எடுத்து நான் நிறைவா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த கவிதைக்குள்ள எனக்கு வந்து புகழேந்தியினுடைய இயல்பு தெரிகிறது. நாம் இந்த போட்டி நிறைந்த வாழ்வில் ஏதோ ஒரு இடத்தை அல்லது அடுத்த ஒரு இடத்தை தள்ளிவிட்டு கொண்டு போய் பேருந்தில் உட்கார மாதிரி உட்காருவோம். அந்த இடத்தை எல்லாம் பிடிக்காம தான் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தருடைய கவனத்தை சேகரிக்கிற அவருடைய இயல்பு என்பது, தானே சேகரிக்கின்ற முத்துக்களை எடுக்கின்ற அவர் இயல்பு மட்டும் தெரியல,
நமது பண்பாட்டின் ஆட்டமான பல்லாங்குழியும் தெரிகிறது. எனவே இவரின் எண்ணற்ற படைப்புகள் காலம் கடந்து வாழும் என்பது அவருக்கு மட்டுமல்ல சேலத்துக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. நன்றி. கவிஞர் கோழந்தி அவர்கள் எனக்கு தோழர். அவரை ஒரு 25 வருஷமா எனக்கு தெரியும். அவருடைய கரும்பலகையில் எழுதாதவை அப்படிங்கிற நூல் தான் நான் முதல்ல படித்தேன். இப்போ வெளியிட்டிருக்கிற பெரிதொரு பேரில் பூத்தல் அப்படிங்கிற நூல் வந்து அவருக்கு 16வது நூல். ஆனால் 22 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பலகையில் எழுதாதவை அப்படின்ற ஒரு புத்தகம் தான் நான் முதல்ல படித்தேன். பழ புகழந்தி அவர்கள் கவிஞராக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியர், அதனால் கரும்பலகையில் எழுதாதவை அப்படின்னு அவர் நூலோட பேர். அதாவது ஆசிரியர் அப்படின்னா அவர் கையில் பிரம்பு இருக்கும், ஆனால் கவிஞர் புகழந்தியோட கையில் கவிதை இருக்குது. அதன் மூலியமாக தான் அவர் அணுகுவார் மாணவர்களை. உதாரணத்து சொல்லணும்னா ஒரு கவிதை இருக்குது. மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவர் ஆசிரியராக இருக்காரு. அப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு விரல் வரலீட்டி நான் போகணும், ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான், போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு மாணவர் என்ன பண்ணுறான், அவனும் உரலை காட்டி நான் போகணுங்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது உட்காரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறாங்க, மாணவன் ஒரு விரல் நீட்டி அனுமதி கேட்டவனை அனுமதித்தேன். அடுத்த ஒருவன் ஒரு விரல் நீட்டும் போது அதிகாரம் பண்ணி உட்கார வச்சேன். சற்று நேரத்திற்கெல்லாம் அறை முழுவதும் நாற்றம் எடுக்க தொடங்கியது என் அதிகாரம் அப்படி சொல்லுவார். அப்புறம் இன்னொரு சிறுமி வந்து அவர்கிட்ட வந்து, சார் நான் ஏறி ஏறி சறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனே திருத்தீச்சல் குழந்தாய் சறுக்க சறுக்க ஏற போகிறேன் என்று அப்படிம்பாரு. இதுதான் கவிஞர் புகழந்தியோடைய அந்த ஒட்டுமொத்த கவிதை குணம். கவிதையில் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வைக்கிறது தான் அவருடைய வேலை. இல்லை இன்னொன்று, எல்லா கவிஞர்களுடைய விடமும் புகழந்திட்ட ஒரு சிறப்பு பண்பு ஒன்று இருக்குது. என்னன்னா, எல்லா கவிஞர்களும் கவிதை எழுதி அவர்கள் எழுதின கவிதைகளை தொகுத்து புத்தகம் போடுவாங்க. ஆனால் கவிஞர் புகழந்தியுடைய புத்தகங்கள் 16 புத்தகங்கள் 16 சிறப்புடையவை. ஒரு பொருள் பற்றிய ஒரு தொகுப்பு முழுக்க இருக்கும். காதல் பற்றினா காதல் பற்றி ஒரு தொகுப்பாக இருக்கும். பெரியார் பற்றி, பெரியார் சிந்தனைகளை பற்றி எழுதுனா பெரியார் சிந்தனைகளாக ஒரு தொகுப்பில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒளிப்படங்களை பற்றி எழுதியிருந்தால் அது ஒளிப்படங்களை பற்றியே சிறப்பு பற்றியோ கவிதையாக எழுதியிருப்பார். இந்த 16வது புத்தகத்தில் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்ட சக படைப்பாளிகளோட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களுடைய தலைப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கவிதை எழுதி சேலம் இதனால் கவிதைக்கு சிறப்பு செய்துக்கிட்டு இருந்த புகழேந்தி இப்போ சக கவிஞர்களுக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலியமா. இப்படி அற்புதமான படைப்புகளை தரக்கூடியவர் புகழேந்தி. அவர் கவிதைகள் மிகுந்த மானுடம் சார்ந்தது, உலகம் மானுடங்களுக்காக உள்ளது. மிக சிறப்பான கவிஞர். அவர் என்னுடைய தோழராகவும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. சேலத்தினுடைய ஒரு பல கவிஞர்களை உருவாக்கிய ஒரு மூத்த இலக்கியவாதி அன்பு சகோதரர் பல புகழேந்தி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு புகழ் விழா சேலத்தில் பாரதி பார்ட்டியால் வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் முழுவதும் இருந்து எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு நண்பனா அவருடைய சகோதரன் நான் இந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த பிரிதொரு வேரில் பூத்தல்ங்கிற புத்தகமும் அவருக்கு ஒரு புகழ் பாராட்டு விழா இரண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புகழேந்தி வந்து சேலத்தில் நிறைய கவிஞர்களுக்கு வந்து நல்லா ஊக்குவிச்சு ஒரு புத்தகம் வெளியிடுறதாகட்டும், ஒரு கவிதையில் ஆலோசனை கொடுக்கறதாகட்டும், அவர் தான் மட்டும் கவிஞராக புகழ் பெறாமல் நிறைய கவிஞர்கள், நிறைய படைப்பாளிகள் சேலத்தில் உருவாகிறதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவர் அவர்கிட்ட நல்ல குணம். இந்த பிரிதொரு வேரில் பூத்தல் வந்து பிற கவிஞர்களுடைய கவிதையுடைய தலைப்பை எடுத்து இவர் சொந்தமாக இவர் பாணியில் ஒரு கவிதை எழுதி அதை அந்த கவிஞருக்கு அர்ப்பணித்த ஒரு வித்தியாசமான நூல். அவர் எழுதிய 16வது நூல் கொடுக்குது. அட்டகாசமான புத்தகம். கவிஞ தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம். அவசியம் இந்த புத்தகத்தை வாங்குங்க. அதேபோல் விழாவில் கலந்துக்கிறவங்க குறிப்பெடுக்க நல்ல சிறந்த பேச்சாளர்கள்லாம் வருகை தந்திருக்காங்க. குறிப்பெடுக்க குறிப்பேடு, பேனா, எழுதுகோல் எல்லாம் கொடுத்து மிக அழகான ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட மகிழ்ச்சி. பல புகழேந்தி அவர்கள் மேலும் பல படைப்புகளை உருவாக்கின மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த நூலை மிக நல்ல முறையில் உருவாக்கிய எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இவருடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படும் என் ஒரு அண்ணனாக காந்தல் பதிப்பகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வெளியிட்ட பருதி பதிப்பகத்திற்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த பிரிதொரு வேரில் பூத்தல் புத்தகத்தை அவசியம் வாங்குங்க. ஒரு இனிமையான வாசிக்கிறதுல எப்போ ஒரு சுகம் இருக்கும், ஒரு இனிமையான கவிதை அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனல் எடுத்துட்டு இளம்பிரதி இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து தன்னுடைய சேனலில் வெளியிடுறதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி வணக்கம். ஈசன் எழில் விழியன். என்னுடைய பெயர் தா. ராமமூர்த்தி, தாரமங்கலத்திலிருந்து வருகிறேன். புகழேந்தியின் 35 ஆண்டுகால நண்பர். நான் அரசு பள்ளி சமுத்திரத்தில் பட்டதாரி தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். தாரா என்று என்னை சுருக்கமாக அழைப்பார்கள். புகழேந்தி, காட்டூரின் சீட்டுக்கவி, கரும்பலகையில் எழுதாதவை முதல் திருவுரு வேரில் பூத்தல் வரை ஒவ்வொன்றும் ஆத்திச்சூடி, 16 வயதினிலே அரிச்சுவடி. புகழேந்தி தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டிய ஓலைச்சுவடி. கீழடியும் மேலடியும் இவர் காலடி போட்டும். அவருக்காக, புகழேந்திக்காக இந்த கவிதை நான் எழுதினேன். தாரா, அதாவது இவர் நீடு புகழுடையார், இரவும் பகலும் இவருக்கில்லை, அயராது உழைப்பவர். என் தாழ்மையான பதிவு, இது தாழ் பதிவு. இந்த புகழேந்தியினுடைய வளர்ச்சி என்பது திட்டமிட்டதல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆட்டையம்பட்டியின் காவை பழனிசாமி அன்றே சொன்னார். சேலம் தமிழ்ச்சங்கத்தில் புகழேந்தி பெரும் படைப்பாளனாக வருவாய் என்று சேலம் தமிழ்ச்சங்கத்தில் சொன்னார். இவர் அடிக்கடி நினைவு பெறுவார், ஐயா இந்த மாதிரி காவை பழனிசாமியை சொன்னார், நீ பெரும் வருங்காலத்தில் பெரிய கவிஞராக வருவனே, அதற்கு தகுந்தாற்பல இன்று வந்திருக்கிறார். இவர் வளர்ச்சி என்பது இயல்பானது. இவருடைய விரல்கள் ஒவ்வொன்றும் வீணைகள், இவர்கள் விரல்கள் ஒவ்வொன்றும் புல்லாங்குழல். இவர்கள் புல்லாங்குழலாகத்தான் தன்னுடைய எழுதுகோலை பயன்படுத்தியிருக்கிறார். மிக மெல்லிய ராகத்தை தரக்கூடியது இவருடைய கவிதைகள். இவர் எளிமையானவர், எல்லோருக்கும் எளிமையாக பழகக்கூடியவர், அன்பானவர், மிகச்சிறந்தவர். சண்முகவேல், தோழர் பல பகுந்தில் புகழேந்தியோட புத்தக வெளியீட்டு விழாவும் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பங்கேற்பாளனாக கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு படைப்பாளிக்கு அவர் ஊர்லேயே வந்து சொந்த ஊர்லேயே மற்ற படைப்பாளிகளும் வாசகர்களும் நண்பர்களும் உறவினர்களுமா சேர்ந்து கூடி கொண்டாடி அவரை வந்து, அவர் இத்தனை வருஷமாக ஒரு 16 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்ன பொறிகளை வந்து தட்டிவிட்டுருக்கு, கிளப்பியிருக்கு. அவருடைய ஒரு ஒவ்வொரு எழுத்தும் வந்து உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகளாக இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேரை வளர்த்து விடுறதுக்கான ஒரு தளத்துலேயும் அவர் இயங்கி இருக்கார். அவரோட இந்த நிகழ்ச்சி, அவருக்கு நடத்தப்படுற இந்த பாராட்டு விழா, அவரோட புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான படைப்பாளிகளை கொண்டாடுற, படைப்பாளிகளை பாராட்டி வைக்கிறது ரொம்ப அவசியமானதாகவும் தெரியுது. அதுக்கு முன்னுதாரணமாக நம்ம தோழர் பல புகழேந்தி அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் சிவனேசன். திரு புகழேந்தி அவர்களுடைய இந்த பிரிதுரு வேரில் பூத்தல் நூல் வெளியீட்டு விழா மற்றும் பாராட்டு விழாவுக்கு நான் வந்ததற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஒரு பழகிய கவிஞராக அவரது இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல். இன்னொன்று, நமது சேலம் மாவட்டத்து அனைத்து கவிஞர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம். இந்த 2 விஷயங்களும் என்னை இந்த விழாவுக்கு வரவைத்தன. இந்த பிரிதுரு வேரில் பூத்தல் இந்த தொகுப்பில் சேலத்தில் உள்ள கவிஞர்களுடைய கவிதைகளுடைய தலைப்புகளை மையமாக வைத்து தன்னுடைய கவிதைகளை படைத்திருக்கிறார். மிக ஒரு வித்தியாசமான சிந்தனை. சக கவிஞர்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை தன்னுடைய 16வது நூலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை. ஐயா அவர்களுடைய 25வது நூல் வெளியீட்டு விழாவிலும் நாம் கலந்து கொள்வோம், அங்கும் நாம் சந்திப்போம் என்கிற ஆர்வத்தோடு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோடய பேர் பிரதீசன். நான் வந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்னுடைய பள்ளியோட மூத்த மாணவர் தான் இந்த பல புகழேந்தி அப்படின்ற அந்த கவிஞர். இவர் எழுதின கவிதை புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவர் 16 வயசில் எழுத தொடங்கினது, 16 புத்தகம் தொகுப்பாக வெளியிட்டிருக்காரு. இப்போது இவரோட கவிதை புத்தகங்களில் நான் வந்து நிறைய கவிதைகள் ரொம்ப ஆர்வத்தோடு படித்து அவரோட அந்த எழுத்தோட ரசனை இதெல்லாம் பார்த்தேன். அதுபோக இவருடைய முக்கியமான புத்தகம் வந்து கரும்பலகைகள் எழுதாதவை, அது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க.
அது போக இவர் வைரமுத்துவோட ஒரு ஆஸ்டான சீடர். இவர் கவிதை, கதை, கட்டுரை இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர். மற்றவங்களை, மற்ற கவிஞர்களையும், சக கவிஞர்களையும் தோழர்களாக மதித்து தோல் கொடுத்து அவங்களோட திறமையை வெளிக்கொண்டவர்கள் இவரும் வந்து ரொம்ப ஆர்வமாக செய்கிறவர். இவரோட கவிதை தொகுப்பு புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கி படித்து பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறது தான் என்னோடய பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அது போக இவரோட கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய நடை சார்ந்தும் யதார்த்தம் சார்ந்தும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிற நான் பதிவு பண்ணிக்கிற விஷயம் இதுதான்.